நாட்டில் எத்தனையோ காமெடிகள் அன்றாடம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எந்த காமெடியுமே இந்த ஒரு காமெடியை பீட் பண்ணவே முடியாதுங்க. தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரிச்சு அதை முழுமையா நிறைவேற்றி காட்டுறதுல முதன்மை இயக்கமாக விளங்கி கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையா இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு மாதம் ₹1000. குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு அளிக்கப்படும். மாணவர்கள் இப்ப வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்யறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தோம்னா, இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி, அவர் பேசின பேச்சு எப்படி, ஃபுல் ஆஃப் காமெடிஸ். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்த திராவிட கூட்டம் தான். தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரிச்சு பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையா நிறைவேற்றி காட்டுறதுல முதன்மை இயக்கமாக விளங்கி கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி மட்டும்தான் நாங்க அப்படியே நிறைவேற்றிட்டு இருக்கோம், வேற யாருமே நிறைவேற்றுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இவங்க எந்த லட்சணத்துல இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தோம். 2021 தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதி முதலுக்கு ஏற்ற நீட்டுனாங்க. அப்புறமா இப்பவே கொண்டு போய் நகையெல்லாம் அடமான வச்சிருங்க, நாங்கள் வந்தோடனே நகை கடன் ரத்து பண்ணிடுவோங்கிறாங்க. அப்புறமா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, நாங்கள் இது போல வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு மக்கள்லாம் வேண்டுமென்றே கடன் தள்ளுபடிக்காகவே போய் கடன் வச்சிருக்காங்க நகையெல்லாம் அப்படின்னு பேசுறாரு. அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ₹1000 அப்படின்னு சொல்லிட்டு, தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. இருக்கிற 2.5 கோடி ரேஷன் கார்டில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. முதல்ல 100,000 கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் 100,000 நாங்கள் 1.10 நாங்கள், இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. பெண்கள்லாம் வந்து எங்களுக்கு ₹1000 வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாருக்குமே அது இந்த ₹1000 அப்படிங்கிறது திமுகவுக்கு அந்த அதனால் பயனடைந்த பெண்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுக தான் ஓட்டு போடுறாங்களே தவிர அதனால் பயனடையாத பெண்கள் மிகப்பெரிய நல்ல அதிருப்தியில் இருக்காங்க. அவன் கார் வச்சுருக்கான், அவனுக்கு வீடு இருக்குது, அவனோட ஒய்ஃபுக்கெலாம் வருது, ஆனால் பாருங்கள் எங்கள் நாங்கள் தெருவோரத்தில் பூ வித்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வரல, வேர்க்கடலை விற்கிறாங்க, அந்த ஆயாவுக்கு வரல, சாதாரண மக்களுக்கு வரல. யாரு தகுதி அற்றவர்களோ, திமுகவினுடைய வரையறைப்படி யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு புலம்பலாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ வாக்குறுதியை அள்ளி தெளிச்சாங்க. என்னென்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ₹5 பெட்ரோலில் விலை குறைப்போம், டீசலில் ₹3 குறைப்போம் நாங்கள், அடுத்து கேஸுக்கு ₹100 மானியம் கொடுப்போம் நாங்கள். இன்னும் எத்தனையோ வாக்குறுதி. அன்றாடம் போராட்டம், அதாவது ஒரு ஆட்சியில் சாதாரணமாக போராட்டம் நடக்குங்க. ஏதாவது ஒரு ஆட்சியில் உலகத்திலேயே எல்லா மக்களும் போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரே அதிமுக ஆட்சி மட்டும்தான். செவிலியர்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க, அதே ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க, டாக்டர்ஸ் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, மின்கம்பத்தில் ஏறக்கூடிய அந்த லைட்மேன் போராடுறாங்க. போராடாத ஆட்களே கிடையாது. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, நிறைவேற்றாமல் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை காவல்துறையை வச்சு மிரட்டி எண்ணற்ற அடக்குமுறையை செய்துட்டு இருக்கு இந்த அரசு. அத்தனையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, எப்படி 2021 எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோமோ, 99%, 100% அப்படிலாம் அள்ளி விட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோமோ, அதே மாதிரி 2024 I.N.D.I.A கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் என்னெல்லாம் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய காமெடி பண்ணியிருக்காங்க. இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும், ஆசையை தூண்டி தூண்டி அப்போ தான் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை படித்தோம்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும், ஆஹா இதெல்லாம் பண்ண போகிறாங்க, மக்கள் அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடப்போகுது, I.N.D.I.A கூட்டணி வந்தால் அவ்வளோதான் இந்தியாவினுடைய எதிர்காலமே பிரகாசமாக இருக்க போகுது, எப்படி
அவ்வளவு ஃப்ரீபீஸ் அழுத்தி அடிச்சிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே ரீசெண்டா சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 100,000 ரூபாய் பெண்களுக்கு ஆண்டுதோறும் கொடுப்போம் அப்படின்ட்டு. பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா மாசம் எவ்வளோங்க இந்தியாவோட பட்ஜெட்ல பண்ணுவோம். ஏன்னா அவர்களுடைய வாக்குறுதிகள் எடுத்தாலே 2019 என்ன சொன்னாங்க, 2021 என்ன சொன்னாங்க, 2014 என்ன சொன்னாங்க, 2016 என்ன சொன்னாங்க, 2011 என்ன சொன்னாங்க, 2009 என்ன சொல்கிறாங்க, இப்படி பிரித்து பிரித்து சட்டமன்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்களுடைய வாக்குறுதி என்னவா இருக்குது அப்படி எடுத்து பார்த்தோம்னாலே இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஒரு வாக்குறுதி 2009 2004 அப்படி காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே கண்ட்ரோல் சி, அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் கண்ட்ரோல் வி. ஆஹா, நிறைவேற்ற முடியல மக்களே, எங்களை வந்து இந்த பாசிச பாஜக அரசு நிறைவேற்ற உள்ள, திரும்ப கண்ட்ரோல் சி, அடுத்த தேர்தல் வாக்குறுதி கண்ட்ரோல் வி, திரும்ப கண்ட்ரோல் சி, இப்போ வந்து அதே கண்ட்ரோல் வி, காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட்னு ஒரே வாக்குறுதியை திருப்பி திரும்பி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு மக்களை முட்டால் நடப்பாங்கன்னு தெரியல. இப்போ சொல்லியிருக்காங்க என்னென்னா, முதல்வர் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்குவோம், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குவோம். இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பில் கூட்டணியில் இருந்த ஒரே மாநில கட்சி, அதிகமான ஆண்டுகள் இருந்த மாநில கட்சி எதுன்னு பார்த்தா திமுக தான். 1999 முதல் 2014 வரை இவ்வளவு ஆண்டுகள், 14 முதல் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக, மத்தியில் அங்கம் வகித்த திமுக, அப்போதே கொண்டு வந்திருக்கலாமே தமிழை பத்தி அக்கறையே இல்லை. எப்போ தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் உணர்வு வந்திருக்கோ? ஆமா, நாங்கள் தமிழர்கள். இப்போ பலரும் சொல்றது கேட்க முடியுது, நாங்கள் தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுது தமிழ் பற்று இருக்கிறது போல திமுக நடிக்கணும். அப்படி நடித்தா மட்டும்தான் அவர்களுக்கு வாக்குங்கிறதுனால ஏதோ கத்தி பார்த்தாங்க. இப்போ வந்து ஒரேடியாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் அழிச்சிரும். ஆல்ரெடி 22 ஸ்கெடியூல் லாங்குவேஜஸில் தமிழ் மொழியும் இருக்கு. அடுத்து மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. மாணவர்களுக்கு 400,000 வரை வட்டியில்லா கடன்ங்கிறாங்க. இதே மாதிரி தான் நகை கடன் சொன்னாங்க, ரத்து செஞ்சுட்டாங்களா? எத்தனையோ கடன் தள்ளுபடி பற்றி பேசினாங்க, விவசாய கடன் தள்ளுபடி பற்றி பேசினாங்க. அதெல்லாம் என்ன ஆகுறது, ஸ்டேட்லேயே எங்களால் பண்ண முடியல, மத்தியில் ஆட்சி வந்தால் பண்ணிடுவாங்களா? பெட்ரோலில் 75 ரூபாயை குறைப்பாங்களா, டீசலை 65 ரூபாயை குறைப்பாங்களா? ஆல்ரெடி உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பெட்ரோலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசலை 3 ரூபாயும் குறைப்பேன்னு சொன்னீங்களே 2021. அப்புறம் கேட்டால் உங்களுடைய நிதியமைச்சர் தேதி போட்டோமா அப்படின்னு கேட்க வேண்டியது. இது மட்டும் இப்போ வந்து மக்கள் கேட்க வேண்டியது, இவ்வளோ சொல்கிறீங்களே தேதியே சொல்லிடுங்க, எந்த தேதியில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுங்க. பிற்காலத்தில் வேற அமைச்சர் வந்து, அதாவது இவர்களுடைய ஆசையெல்லாம் பழிச்ச அமைச்சர் ஒருத்தர் வந்து, நாங்கள் தேதி போட்டோமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போலேருந்து கேட்க ஆரம்பிங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் அனைத்து மாநிலங்களுடைய ஒப்புதல் இருந்தால் இப்போது கூட பெட்ரோல் 75 ரூபாய்க்கு குறைக்க முடியும். பெட்ரோலுடைய அந்த விலையை ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதற்கான தீர்வு காணலாம். இந்த மாநிலங்கள் அதற்காக ஒத்துழைப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை அவர்களிடமே விட்டுவிடும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதில் இவங்க 100 நாட்களை 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியாக செய்தார்களா? அடுத்து சிஎம் பேசிக்கிட்டே இருக்காரு, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம், கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்காரு. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100 to 150 பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அவருக்கு தெரியல திமுக யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு பல பேர் துண்டுச்சீட்டு முதலமைச்சர் மும்பை முதலமைச்சர் சொல்லும் போது திமுக காரங்களா கோபம் வருது. இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்துவிட்டு, அதாவது என்ன படிக்கிறோம்னு கூட தெரியாம அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கொள்கை பிடிப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க இல்லையா, அதான் வேடிக்கையா இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன, அது என்ன செய்யும் அது தெரியல, படிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்புறமா பின்னாடிலேருந்து 4 பேர் கூப்பிடுறாங்க, முதல்வரே யூனிஃபார்ம் சொல்லி கொண்டு நம்ம எதிராக இருக்கும், கொண்டு வர விடமாட்டோன்னு சொல்லுங்க, உதயநிதி எழுந்து போறாரு. அப்புறம் தவறாக நான் சொல்லிவிட்டேன், இப்போ வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. இந்த அளவுக்கு தான் திமுக, இதுதான் திமுக. முதல்வர் ஒரு மேடை பேச சொல்லுவார் இல்லையா, ஆஹா இதான் திமுக, இதுதான் திமுக. அவங்க என்ன பேசணும்னு கூட தெரியாது, கொள்கை பிடிப்பு கிடையாது, கொள்கை என்னன்னு கூட தெரியாது, எதை பற்றியுமே ஐடியா இல்லாமல் ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணி எதிர்மறை அரசியல் செய்து செய்து
அதனுடைய பெனிஃபிட்ஸை ரீப் பண்ணிட்டே இருக்காங்க தவிர எப்போதுமே அவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க மாட்டார்கள். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும் பேசிட்டு இருக்காங்க, எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இங்கேருந்து கிளம்பி போய் பாரஜோட நியாய யாத்திரானுடைய நிறைவு விழாவில் பேசிட்டு வர்றாரு. ஆக இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும், ராகுல் காந்தி தான் இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை, எலக்ட்ரோரல் பாண்ட்ஸில் பாஜக ஊழல் செய்து விட்டது. எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா திமுக தான் முதல்ல மாட்டும். ஊழல் என்று பேசினால் திமுக தான் முதல்ல மாட்டும். ஏன்னா பாஜக எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பாருங்கள். திமுக அதனுடைய பர்சன்டேஜ் பாருங்கள், ஒட்டுமொத்த கட்சி நிதியில் எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் மூலமாக பெறப்பெற்ற நிதி அப்படிங்கிறது பாஜகவுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், திமுகவுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், அதிலே கிளியராக தெரிஞ்சிடும். பல மடங்கு ஜாஸ்தி பாஜகவை விட திமுகவினுடைய அந்த பர்சன்டேஜ். இவங்க பேசுகிறாங்க 509 கோடி லாட்ரி மாட்டின் மட்டுமே கொடுத்துருக்காரு எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் மூலமாக திமுகவுக்கு. இதெல்லாம் முதல்வர் பேசுவாரா? முதல்வர் போயிட்டு அங்கே போய் பாஜக வந்து இதில் ஊழல் செஞ்சிச்சுன்னு பேசினா, எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் ஒரு ஸ்கேம்னு பேசினா, திமுகவும் ஸ்கேம் செஞ்சிச்சுன்னு முதல்வர் சொல்கிறாரா? இதை தெளிவுபடுத்த வேண்டும். உடனே நீங்கள் கேட்கலாம், பாஜக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறீங்களா? 2014 என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, 2019 என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா, திமுக பேசுகிறீங்களேன்ட்டு. இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவாக தேர்தல் வாக்குறுதி பாஜக அஃபிஷியல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததை பாயிண்ட் பை பாயிண்ட் பிரேக் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ண இருக்கோம். அதுவரை சப்ஸ்கிரைப் டு பாரத்வாசி அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், அதே மாத்திரம்.